தற்போது துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் தற்போது செய்தியாளர்களை சென்று வருகிறார். நேரடி காட்சிகள் தள்ளாதப்பா தள்ளாதப்பா தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஏப்பா தள்ளுறீங்க? ஸ்டெர்லைட் ஆலையினுடைய பிரச்சனை விவகாரம் குறித்து நடைபெற்ற இந்த துயர சம்பவம் அனைவருடைய நெஞ்சை உருக்குகின்ற சம்பவமாக நடந்துவிட்டது. அரசின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவத்தின் போது காயமுற்ற அனைவரையும் சந்தித்து ஆறுதல் அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்நலம் முழுவதுமாக தேறி நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலையினுடைய பிரச்சனை குறித்து ஏற்கனவே நான் மிக இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று 2013 அந்த ஆலை மூடப்பட்டது. ஆலையினுடைய நிர்வாகம் டெல்லி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் திறப்பதற்குரிய உத்தரவினை பெற்று இந்த ஆலை இயங்கிக் கொண்டிருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆலை மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்து அந்த வழக்கு இன்றைய வரை நிலுவையில் இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் வரை அவருடைய ஆலை, அதற்கு பின்னால் ஏப்ரல் 1 புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆலை நிர்வாகத்திலிருந்து வந்தபொழுது அரசின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மா உரிய அரசு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், அந்த ஆலை புதுப்பிப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆகவே அந்த ஆலை மூடப்பட்டது. இன்றைய மக்களுடைய தலையாய கோரிக்கையாக இருப்பது ஆலையை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையினுடைய முக்கிய கோரிக்கை. மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தால் போர் இன்றைக்கு அந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக அந்த ஆலை மூடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்குரிய பணியை உறுதியாக தமிழக அரசு, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்யும். எந்த சட்ட ரீதியான முறைகள் வந்தாலும் அதனை தடுத்து நிறுத்தி ஆலை நிரந்தரமாக மூடுவதற்கு உரிய பணியை உறுதியாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற தீர்மானத்தை முதலில் சொல்வது தவறாக அமைந்துவிடும். அதில் பல்வேறு கருத்துக்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசினுடைய நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக சென்று பார்த்து அங்கு அமைதி நிலவதற்குரிய பணிகளை துரிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய சூழலில் அங்கு அமைதி திரும்பியிருக்கிறது. இந்த அமைதி தொடர்ந்து நீடிக்கும். அதற்குரிய பணிகளை அரசின் சார்பாக மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரியாவது இதுவரை இல்லை. தேவையில்லாமல் யாரையும் கைது செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இன்றைக்கு நிலையில் இல்லை.
சார், இறந்தது வந்து 13 பேர் தான், மற்ற மருத்துவமனையில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு, அதை உறுதிப்படுத்த முடியுமா? ஏன்னா திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் இறந்தவர்கள் இல்லை, உறுதியாக இதுவரை 13 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து. சார், இப்போ 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 அடுத்த பாடிக்கு வந்து கன்சென்ட் கொடுக்கணும், இது போஸ்ட்மார்ட்டம் கன்சென்ட் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுங்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அரசு அதனுடைய பணியை கடமை செய்து கொண்டு இருக்கிறது. வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கிறது, நீதிமன்றத்தில் உத்தரவு வருகின்ற பொழுது குடும்பத்தாரர்களுடைய ஒத்துழைப்புடன் பிரேத பரிசோதனை பாதி நடைபெற்று இருக்கிறது, மீதி இருக்கிறது, அவைகளெல்லாம் பிரேத பரிசோதனை நடைபெற்று உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க தம்பி, கொஞ்சம் எடுங்க, அதை பார்க்கணும், சொல்லுங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லு, கேளுங்க சார், நீ சொல்றது சரியா கேட்கலாம். இப்போ அனைவரையும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 46 பேர் பேரையும் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு வந்தோம். அவர்கள் சில கோரிக்கைகளை, பல கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். உறுதியாக அந்த கோரிக்கைகள் அரசின் சார்பாக நிறைவேற்றப்படும். அவருடைய கஷ்டங்கள் எதிர்காலத்தில் எதுவும் இல்லாமல் அரசு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை தெரியும். இதுவரை காயம்பட்டவர்கள் எத்தனை பேருக்கு இப்பொழுது நான் சந்தித்த அனைவருக்குமே இப்பொழுது காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏற்கனவே கேட்டவருடைய மொத்த உரிமம் அந்த ஆலை மூடப்பட வேண்டும் என்று, இப்பொழுது மூடப்பட்டிருக்க நிரந்தரமாக மூடுவதற்குரிய பணியை கடமையை அரசு உறுதியாக செய்யும். அதிமுக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற மாண்புக அம்மா அவர் சேர்ந்தது மக்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது. அரசு தன்னுடைய கடமையை முழுமையாக செய்திருக்கிறது. மாண்புக அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம், அம்மா நிறைவேற்றிய திட்டங்கள், அம்மா தொடர்ந்து வைக்க திட்டங்கள், நடைபெற்று கொண்டிருக்கின்ற திட்டங்கள் அனைத்துமே இப்பொழுது நடைமுறையில் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் எந்த விதத்திலும் அதிருப்தியாக இல்லை. வேற எதுவும் கேட்குறீங்களா? எனக்கு தெரியவில்லை, தெரிந்தால் உறுதியாக உங்களை உள்ளே அனுமதி வைத்திருப்பேன். தூத்துக்குடியில் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் தூத்துக்குடியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். அவர் கூறிய கருத்துக்களை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.